மும்பையை தலைமையிடமாக கொண்ட ஜெப்டோ நிறுவனம் பருவம் முதல் நண்பர்களான ஆதித் பலிச்சா மற்றும் கைவல்யார் வோகரா ஆகியோரால் ஒன்பது மாதங்களுக்கு முன் துவங்கப்பட்டது அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் படித்து வந்த அவர்கள் படித்து முடித்து அங்கிருந்து தாய்நாடான இந்தியா வந்தார்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி இப்போது இ காமர்ஸ் தொழில் முனைவோராக உருவெடுத்துள்ளார்கள் இந்த இரு இளைஞர்கள் நிறுவிய ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஜெப்டோ மக்களுக்கு ஆர்டர் கொடுத்த பத்து நிமிடத்தில் உடனடியாக மளிகை பொருட்கள் மற்றும் பால் பிரெட் காய்கறி வகைகளை உடனடியாக கொண்டு சேர்க்கும் நிறுவனமாகும் இந்த தொழில் நன்கு வளர்ந்த அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட மாநகர பகுதிகளில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதன் மூலம் இந்த டெலிவரி நிறுவனத்தின் மதிப்பு ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயை கடந்துள்ளது பத்து நிமிடத்தில் வீடுகளுக்கு மளிகை பொருட்களை டெலிவரி செய்வதே இவர்கள் துவங்கிய ஜெப்டோ நிறுவனத்தின் பணி மக்கள் நெருக்கம் மிக்க மும்பையில் இந்த நிறுவனம் தன் சேவையை துவங்கி டன்சோ ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களுக்கு கடும் போட்டியளிக்கும் வகையில் வளர்ந்துள்ளது கடந்த காலாண்டில் ஜெப்டோ நிறுவனத்தின் வளர்ச்சி எண்ணூறு சதவீதமாகும் இப்போது மும்பை மட்டுமின்றி சென்னை பெங்களூரு டெல்லி கொர்கான் நொய்டா காசியாபாத் ஹைதராபாத் புனே மற்றும் கொல்கத்தா போன்ற மாநகரங்களில் கால் காலூன்றியுள்ளது ஒரு ஆர்டரை டெலிவரி செய்ய ஆகும் செலவை ஐந்து மடங்கு வரை குறைவாக செய்வதற்காக மக்கள் நெருக்கம் மிகுந்த வளர்ச்சியடைந்த மாநகர பகுதிகளை தேர்வு செய்வதாகவும் ஆயிரம் நபர்கள் தற்போது தங்கள் நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் அந்நிறுவன தலைமை அதிகாரி ஆதித் பலிச்சா தெரிவித்துள்ளார் இந்த கருத்தியல்படி இப்போது லாபம் துவங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிறுவனம் துவங்கப்பட்ட ஒன்பது மாதங்களுக்குள் அதன் மதிப்பீடு சுமார் தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது இந்திய மதிப்பில் சுமார் ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இந்நிறுவன வெற்றியை அடுத்து காஃபி டீ மற்றும் பிற தின்பண்ணங்களை டெலிவரி செய்யும் ஜெப்டோ கெஃபே எனும் புதிய சேவையை மும்பையில் அறிமுகம் செய்ய அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன